தமிழ்ச்சனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம அரங்கத்துக்கு வருகை தந்திருக்கும் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. அமித்ஷா வந்துட்டு சொல்லியிருந்தாரு, 310 இடங்கள் வந்து 5 கட்ட தேர்தலே நாங்கள் பெற்றுட்டோம், எங்களுடைய இலக்கு வந்து 400 தான். ஸோ நாங்கள் அடுத்த வரக்கூடிய 2 தேர்தல்களையும் நாங்கள் ரொம்ப எளிதாக நாங்கள் அந்த இலக்கை நாங்கள் எட்டிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்ககிட்ட டேட்டா இருக்கு, நாங்கள் வந்துட்டு 310 இடங்களுக்கு வெற்றி பெற்றோன்ற டேட்டா எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. எதன அடிப்படையில் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவர் சொல்லியிருக்காரு? அமித்ஷாவுக்கு டேட்டாவுக்கு காரணம், போலிங் குறைவாக இருக்கக்கூடிய இடங்களில் பாஜக அதிக லீடிங்கில் வெற்றி பெறுவோன்னு கருதுறாரு. ஏன்னா பாஜக ஓட்ஸ் வந்து ஆர்எஸ்எஸ் கேடர்ஸு, பாஜக காரியகர்த்தாக்கள், மோடி பிரதமராகனு நினைக்கக்கூடியவங்க எல்லாரும் வந்து பாஜகவுக்கான வாக்களை முழுமையாக பதிவு பண்ணதாக கருதுறாரு. இப்போ குஜராத்தை எடுத்துட்டிங்கன்னா, சூரத்தில் காங்கிரஸ் கேண்டிடேட்டே விட்ராப்பட்டு போயிட்டார். 8-10% வாக்குகள் வந்து கழிஞ்ச 2019 குறைவு. அமித்ஷா இதை என்ன பார்க்குறாருன்னா, தொடர் தோல்வியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் வெற்றி பெற முடியாது என்று மன வலிமை இழந்து போலிங் பூத்துக்கு வரல. அப்போ போலிங் குறைவதுக்கு காரணம் காங்கிரஸ்காரர்களோட டிஃபிட்டிசம், மன வலிமை இழந்தது. அவங்க வந்து ஒரு அவநம்பிக்கையோட தேர்தலை சந்தித்தது. அதாவது காங்கிரஸ் கேண்டிடேட் பிரச்சாரம் பண்ணுறது ஒரு நாளையில் 24 மணி நேரத்தில் ஒரு பாஜக கேண்டிடேட் வந்து ஒரு 15 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணுறாருன்னா, காங்கிரஸ் கேண்டிடேட் 5 மணி நேரம் கூட பிரச்சாரம் பண்ணலை. ஒன்று, மக்கள் அவர் படுத்து கிடந்தே அவர் ஜெயிப்பாருங்கிற அளவில் இருக்கணும், அல்லது தோற்று போகும் ஏதோ பேரளவில் நிற்கிறோன்னு இருக்கணும். தோற்று போகவும் பேரளவில் நிற்கிறங்கிற அளவுக்கு தான் காங்கிரஸ் கேண்டிடேட் வந்து பல மாநிலங்களில் களத்தில் இருந்தாங்க. ராஜஸ்தான்லேயும் அப்படி தான் இருந்தாங்க, மத்திய பிரதேசிலையும் அப்படி தான் இருந்தாங்க, சத்தீஸ்கர்லேயும் அப்படி தான் இருந்தாங்க. சட்டமன்ற தேர்தலையும் மோடி வெற்றி பெற்ற பிறகு பாராளுமன்ற தேர்தலில் மோடி எப்படி எதிர்கொள்ள முடியுங்கிற ஒரு மன வலிமை இழந்து காங்கிரஸ் வேட்பாளர் இருந்தாங்க, கேடர்ஸ் இருந்தாங்க, ஓட்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க பூத்துக்கு வரல, போலிங் வந்து அங்கே கூடலை. அதே வேளையில் ராஜஸ்தானில் 3 தொகுதியில் போலிங் அதிகம். ஒன்று வனவாசி கட்சி நிற்கக்கூடிய ஒரு தொகுதி, இன்னொன்று ஹனிமன் பெனிவால்னு ஒரு ஜாட் பார்ட்டி நிற்கக்கூடிய தொகுதி, இன்னொன்று பாஜக ரிபலா இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் யங்ஸ்டர் ராஜ்புட்டு ஒருத்தர் நிற்கக்கூடிய தொகுதி. இந்த 3 தொகுதியிலையும் வந்து போலிங் அதிகம் வருதுன்னு சொன்னால், இங்கே வந்து மக்கள் லோக்கல் பிரச்சனைக்காக போலிங் அதிகப்படுத்துகிறாங்க, ஃபைட் இருக்குது. மகாராஷ்டிராவில், ரூரல் மகாராஷ்டிராவில் போலிங் அதிகம் இருக்குதுன்னா, அங்கே என்சிபி, காங்கிரஸு, உத்தவ் தாக்கரே 3 கம்பைன் பண்ணதெல்லாம் ஒரு ஃபைட்டு கொடுத்துடலாம், நமக்கு அர்த்தமேட்டிக்கில் மேலே வந்துட்டோம், மரத்தா இஷ்யூ இருக்குது, அதனால் நம்ம ஃபைட் கொடுத்துடலான்னு அவங்க போலிங்க்கு வராங்க. நகர்ப்புற மகாராஷ்டிராவில் போலிங் இல்லைன்னா பாஜக தான் ஜெயிக்குன்னு விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ கர்நாடகாவில் போலிங் ஜாஸ்தி இருக்குதுன்னா சித்தாராமையும் சிவகுமாரும் ஃபைட்டை கொடுக்குறாங்க. என்றாலும் பாஜக மிக அதிக வாக்கு வலிமையில் இருக்கிறதுனால அமித்ஷா கணக்கு கர்நாடகாவிலையும் ஜெயிக்குங்கிறது தான். தெலுங்கானாவில் போலிங் அதிகம் இருக்குதுன்னு சொன்னால் அங்கேயும் ரேவந்த் ரெட்டி களத்துக்குள்ளே நின்று ஃபைட்டை பண்ணுறாரு. ஸோ போலிங் குறைஞ்ச இடங்கள்லாம் முறுதியாக காங்கிரஸ்காரங்க களத்துக்குள்ளே இல்லை. காங்கிரஸ்காரங்க பேப்பரில் இருக்காங்க, டிவி பெட்டியில் விளம்பரம் இருக்கிறாங்க, 4 லெப்டிஸ்ட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு கதை கதையாக ரீலாக விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ரீல்களெல்லாம் தமிழ்நாட்டில் சேர்ந்தவங்க எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவல் தேர்தல் களத்தில் காங்கிரஸ்காரங்க ஃபைட்டில் இல்லை, அதனால தான் போலிங் குறையுது. ஃபார் எக்ஸாம்பிள், தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டியும் கர்நாடகாவில் சிவகுமார் சித்தாராமையாவும் ஃபைட்டில் இருக்கனால போலிங் கூடி இருக்கு. பட் கர்நாடகாவில் 60% வாக்கு பலத்தில் பாஜக இருக்குனாலும் கூட இவங்க போலிங் கூடுனாலும் சீட் கன்வெர்டபிலிட்டியில் பாஜகவுக்கு பெரிய இடர்பாடுகள் இருக்காதுங்கிறத அமித்ஷா சாஹேப் முழுமையாக நம்புகிறார். ஸோ அந்த வகையில் அவர் கருத்தை சொல்கிறார். நான் அவர் கருத்துலேருந்து கொஞ்சம் மாறுபடுறேன், பட் அந்த கருத்தோட தன்மையிலிருந்து நான் ஒன்றிணைந்து தான் இருக்கிறேன். தேர்தல் வியூகரான பிரசாந்த் கிஷோர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. மோடி 3.0 கண்டிப்பாக நிச்சயமாக அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அட் த சேம் டைம் மோடி மீண்டும் பிரதமராக 3வது முறையாக பதவி ஏற்பார் நிச்சயமாக அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பிளஸ் இது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா மாநிலத்தோட நிதி பங்கீடு வந்து மத்திய ஃபுல்லாகவே மத்திய அரசு கண்ட்ரோலில் போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருக்காரு. இது குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மாநிலத்தின் நிதி பங்கீடுங்கிறது வந்து இந்தியாவில் உள்ள பிறநிலை ப்ராப்ளம் தான். மாநிலத்துக்கு அதிக வரிகாரம் வேணுங்கிறதும், யூனிலேட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறதும், ஃபெடரல் கவர்மெண்ட்டுங்கிறதும் இந்தியாவில் ஓடிட்டு இருக்கிறது தான். ஃபெடரல் கவர்மெண்ட் வேணுங்கிறது வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் இல்லை இப்போ நம்மகிட்ட, ஃபெடரல் கவர்மெண்ட் செட்டப்புங்கிறது வேறு.
கூட்டணி ஆட்சிங்கிறது வேற, கூட்டாட்சிங்கிறது வேற. பட் கூட்டாட்சி தேவைங்கிற ஒரு இதைத்தான் மாநில கட்சிகள் வைக்கிறாங்க. பட் நாம் வந்து ஒரு பலமான மத்திய அரசுங்கிற லெவலில் போகிறோம். பாஜக போன்ற கட்சிகள் இந்துக்களை ஒன்றிணைத்து இந்தியா முழுவதும் பலம் பெற்று விட்டார்கள் என்றால், எல்லாம் இந்துக்கள்ங்கிறதுல ஒரு யூனிலாட்ரல் ஸ்ட்ராங் கவர்மெண்ட் இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவர் பிரசாந்த் கிஷோர் அதை தான் சொல்கிறாரு. பட் அது வரும்போது அதற்கும் மாநில கட்சிகளுக்கும் முட்டல் மோதல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். மக்கள் மத்தியில் வந்து யூனிலேட்ரல் கவர்மெண்ட்டாட்ட அது போகும்போது இந்துக்கள்ங்கிற முறையில் அது கன்சாலிடேட் ஆனாலும், இந்த மாநில தவறுகள் இந்துக்கள் இல்லையா, இவங்களுக்கு ஏன் நிதி குறைவு, அதுன்னு மாநிலம் சென்றிக்கா மொழி சென்றிக்கான ஒரு போரும் இருந்துகிட்டு தான் இருக்கும். இதில் ஓவர் ரைடிங் ஃபேக்டராக இந்துவிசம் மேலே வந்ததுன்னு சொன்னால் அவர் பிரசாந்த் கிஷோர் சொல்லக்கூடிய கருத்து வலுப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கின நாளில் இருந்தே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பாஜகவுக்கு மிகவும் ஆதரவாக தான் பேசிட்டு இருக்காரு. அவர் இந்த மாதிரி பேசுறதுனால பாஜகவில் அவர் உள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறாரா, இல்லை வந்து ஏதாவது பதவி வேணும் அப்படின்ற மாதிரி முயற்சிக்கிறாரா? பிரசாந்த் கிஷோர் ஒரு பாஜகவில் ஒரு பிராண்டிங் மாஸ்டராக என்கேஜ் பண்ணாங்க. அவர் வந்து அதற்கான ரெமுனரேஷன் வாங்கினார், உழைச்சாரு. ஸோ பாஜக வெற்றியில் அவருக்கு அதில் சொந்தம் கொண்டாட முடியாது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட இருப்பார், ஒருத்தரை லீடராக ப்ரொமோட் பண்ணார். ப்ரொமோட் பண்ணதுக்கு அவங்க அதுக்குள்ளே ரெமுனரேஷனை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னால் தான் அவங்க வந்தாங்க, இன்றைக்கி அவங்க இந்த அளவுக்கு உயரத்தில் இருக்க நான் தான் காரணங்கிறது அவர் கிளைம் பண்ண முடியாது. பிகாஸ் அவர் வந்து அந்த இடத்துக்குள்ள ஒரு கம்பெனியாட்டு ஒரு அசைன்மெண்ட்டை எடுத்து அதுக்குள்ளே கன்சிடரேஷனுங்கிறது பொருளாதார பலத்தை வாங்கிக்கிட்டு அது செய்கிறார். ஸோ அவர் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பிஜேபியாக இருந்து அந்த இதை செய்திருப்பாருன்னு சொன்னீங்க, செய்தாருன்னா அவர் அதை கிளைம் பண்ணலாம். ஸோ அந்த கிளைமுக்கு அவருக்கு உறுதி கிடையாது. அவர் உழைப்பதுக்கு உள்ள கூலியை அவர் வாங்கிட்டு போயிட்டார். திஸ் இஸ் த ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவில் அவர் கூட இருக்கக்கூடிய மற்றவங்களோடு அவர் எஃபெக்டிவாக பண்ணுவாருங்கிறத சொல்லலாம். ஆனால் அந்த துறையில் அவர் சிறந்து விளங்கினார். அவர் அந்த துறையில் சிறந்து விளங்கினதுனால ஒரு அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைச்சிது. ஒரு கிரிக்கெட்டர், ஃபேமஸ் கிரிக்கெட்டருக்கு ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும். எல்லா கிரிக்கெட்டருக்குமே கிடைக்கும், ஃபேமஸ் கிரிக்கெட்டருக்கு ரொம்ப பெரிய அளவில் கிடைக்கும். ஒரு எல்லா ஹீரோயின்களுக்குமே பாப்புலாரிட்டி கிடைக்கும். நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய ஹேமாலி போன்ற நடிகர்களுக்கு கூடுதல் பாப்புலாரிட்டி கிடைக்கும். எல்லா ஹீரோவுக்குமே பாப்புலாரிட்டி கிடைக்கும். ரஜினிகாந்த் போன்ற நம்பர் ஒன் ஹீரோக்களுக்கு பெரிய அளவு கிடைக்கும். அடுத்த கட்டத்தில் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய விஜய்க்கு பெரிய அளவில் கிடைக்கும். நம்ம எல்லாரும் நம்ம விஜய்க்கு எதிராக பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய விஜய்க்கு பெரிய அளவு கிடைக்குங்கிறதா உண்மை. நம்ம அந்த ஃபேக்டர் தான் நம்ம அதை சொல்கிறோம். அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர்ங்கிற ஒரு பிராண்டிங் மாஸ்டர், அவருக்கு இணையாக அந்த துறையில் யாருமே இல்லை. அவர் பெரிய அளவில் அவர் அதில் நிற்கிறாரு. அவர் தான் அதில் நம்பர் ஒன்றுங்கிறது. பை பர்த் ஹீஸ் ஏ பிராமின் கம்யூனிட்டி, ஹீஸ் ஃப்ரம் பிராமின் கம்யூனிட்டி. அதனால அவர் என்ன நினச்சாருன்னா, பிராமணர்கள் யாரும் பீகாரில் தலைவர்கள் இல்லை. அங்கே பூமியார்கள் இருக்காங்க, ராஜ்புட்ஸ் இருக்காங்க, கயஸ்தா இருக்கிறாங்க. அப்பர் காஸ்ட் பிராமினில் சொல்லும்படியாக பெரிய தலைவர்கள் இல்லை. ஒரு காலத்தில் மைதிலி பிராமின்களான ஜெகநாத் மிஸ்ரா, அவருக்கு அண்ணா எல்என் மிஸ்ரா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்தார். பிரைம் மினிஸ்டர் காட்டு சேலஞ்சாக வருவாருங்கிற ஒரு விபத்தில் மர்மமான முறையில் இறந்தார். ஸோ மைதிலி பிராமின்ஸ் வேர் வெரி பவர்ஃபுல் இன் பீகார். அப்போ பிராமின்ஸ் வந்து நம்ம இழந்ததை மீண்டும் எடுக்கணுங்கிறது அவங்களுக்கு இருக்கிறது இயல்பானது. அப்போ இவர் வந்து 10 லட்சம் இடங்களில் திரட்டுவேன், பெரிய தலைவர் ஆயிடுவான்னு அப்பர் காஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு தலைவர் ஆயிரும் மாதிரி அவர் ஷோ கொடுத்தாரு. அப்போ நான் சொன்னேன், ஜஸ்ட் பிகாஸ் யுவர் பீயிங் எ பிராமின் யூ கனாட் பி எ லீடர். ஓகே, அதை நான் சொன்னேன். அதற்கு பிறகு அதில் தோத்தவர் பிராமின்ஸ் எல்லாம் முழுக்க மோடிக்கு ஓட்டு போடுறாங்கங்கிறது அவருக்கு தெரியும். சோனியாவா மோடியான்னா பிராமின் கம்யூனிட்டி, தேசபக்தி தேவபக்தி உள்ள கம்யூனிட்டி மோடிக்கு ஓட்டு போடுறாங்க. ஸோ இவர் அதை உடைக்கிறதுக்கு என்ன பார்த்தார்னா, தான் பிராமின் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாட்டு காங்கிரஸுக்குள்ளே வந்துட்டா அது பிராமின்ஸ் ஓட்டை மோடிக்கிட்ட இருந்து எடுத்துடலாம், மற்ற ஓட்டை வாங்கி மற்ற மைனாரிட்டிஸ் ஓட்டை வாங்கி காங்கிரஸ் ஜெயித்துடலாங்கிற ஒரு ஃபார்முலாவை போட்டு காங்கிரஸுக்குள்ளே வந்து சில வேலைகளை பண்ணி பார்த்தாப்புல ராகுல் காந்தி கூட ஏமாந்துருவார். பிரியங்கா காந்தி ஏமாறுவாங்களா? அந்த அம்மையார் தெளிவாக இருந்து இவருக்கு நோக்கம் இது. இவர் அந்த இடத்துல வந்துட்டாருன்னா நம்ம என்ன கதி ஆகும்? நரசிம்மராவ் நம்மளை பாடாப்படுத்தினது நமக்கு தெரியாதா? ஐயோ, நரசிம்மராவ் வெரி அசர்டி பிரைம் மினிஸ்டர் இன் இந்தியா. ஒரு சீக்கியரான மன்மோகன் சிங் பேசாமல் இருந்தார், நரசிம்மராவ் இந்தியாவில் உள்ள மெஜாரிட்டி, பரவலாக உள்ள இந்தியாவை எடுத்தால் மெஜாரிட்டி காஸ்ட்காரரு, இஸ் எ நியூ பிராமின், எவ்வளோ அசர்ட்டிவாக இருந்தார். அப்போ எப்படி விடுவாங்க பிரியங்கா காந்தி? வெரி ஷ்ரூடு லேடி அவங்க. இந்திரா காந்திக்கு பேத்தி, இந்திரா காந்திக்கு அந்த நுணுக்கங்கள் என்ன மாதிரி அரசியல் பண்ணாங்கலாம் தெரிஞ்சவங்க. ஸோ அவங்க வந்து அதுக்கு வழி இல்லாமல் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு பொலிட்டிக்கல் இது அவருக்கு வேணும்னு சொன்னால், இப்போ இவர் சொல்கிறதெல்லாம் பிஜேபிக்கு ஒரு ப்ளஸ் தான். பிஜேபியில் ஒரு நாமினேட்டட் ராஜ்யசபாவுக்கு தகுதியானவர்.
பிஜேபியில் அவர் நாமினேட்டட் ராஜ்யசபாவுக்கு தகுதியானவர். அந்த அளவில் பிஜேபிக்குள்ள அவர் ஒரு நாமினேட்டட் ராஜ்யசபா கொடுக்கலாம். மற்றபடி பிஜேபிக்குள்ள அவரை விட்டுக்கிட்டு அரசியல் பண்ண சொன்னால் குழப்பத்தை தான் பண்ணுவார். ஏன்னா அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆஸ்பிரண்ட்ங்கிற அளவுக்கு போனவர், சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆஸ்பிரண்டாக பீகாரில் இருந்தவர். அப்போ ஆடின காலம் பாடின வாயும் சும்மா இருக்காது. அப்கோர்ஸ் பெரியார் சொன்ன ஒரு பழமொழி தான், அவரை பிஜேபிக்குள்ள ஒரு ரோல் கொடுத்தாருன்னா குழப்பிட்டு தான் இருப்பார். ஒரு நாமினேட்டர் ராஜ்யசபா சுப்பிரமணிய சாமி கொடுத்தாங்க இல்லையா, அதே மாதிரி கொடுத்து அவரை கிக்கிங் அப்ஸ்டேர்ஸ் மாதிரி, அவர் அதோட பெரிய ஆளியா நீ, இந்த துறைக்கு நாங்கள் மதிக்கிறோம், இந்த துறையை மதித்து உனக்கு ஒரு நாமினேட்டர் ராஜ்யசபா கொடுக்கணும் கொடுக்கலாம். காரணம் இன்றைக்கி அவர் பிஜேபிக்கு ஒரு பெரிய சர்வீஸை செய்துட்டுருக்காருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா யோகேந்திர யாதவ் எதிரணியிலிருந்து ஒன்று செய்யும் போது இவர் பிஜேபி வருங்கிற நம்பிக்கை அடுத்த கட்டத்தில் வரக்கூடிய சுமார் 50 மக்களவைத் தொகுதியில் உள்ள வாக்காளர்களுக்கும் பிரசாந்த் கிஷோரே சொல்லிட்டாருயா, கரெக்டாக சொல்லுவார், அவருக்கு கிரெடிபிலிட்டியை பார்க்குறவர். அவர் மோடி ஜெயிப்பார்னு சொல்கிறாருன்னு சொல்லும்போது பாஜகவுக்கு இது ப்ளஸ் தான். அந்த ப்ளஸ்ஸுக்கு ஒரு நாமினேட்டர் ராஜ்யசபா, இவர் வித்தியாசமான ஒரு துறையில் சாதனை படைத்தவர்னு அவர் கொடுத்துட்டு போகலாம். சிறப்பு சார். இன்னொன்று வந்து அவர் தமிழ்நாட்டில் 22 தொகுதிகளை வந்து பாஜக கைப்பற்றும் அப்படின்ற மாதிரியும் விஷயத்தை சொல்லியிருக்காரு பிரசாந்த் கிஷோர் அவர்கள். அதே போல் நேத்து அண்ணாமலை சார் சொல்லும்போது கூட சொல்லியிருந்தார், நாங்கள் வந்து இரட்டை இலக்கு எண்களை வந்துட்டு நாங்கள் கைப்பற்றுவோம், ஈஸியாக ரொம்ப பண்ணுவோம், நாங்கள் கடுமையான போட்டி இருந்தால் கூட நாங்கள் பாஜக வந்து இரட்டை இலக்கு எண்களை நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாதிரி உறுதியாக சொல்லியிருந்தார். நீங்கள் அதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் பிரசாந்த் குமார் அப்படி சொன்னதாட்டு நான் இந்த செய்தியும் பார்க்கல, அது டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஃபேக்ட். அவர் சொன்னதில் உள்ள உண்மை வந்து சிதைக்கப்பட்டு சொல்லப்பட்டால் தான் பார்க்குறேன். அதே மாதிரி அண்ணாமலையும் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை தான் முன்னிறுத்தி பேசுகிறாரு. என்னை பொறுத்தவரை டாக்டர் தமிழிசை தலைமையில் பாஜக 3.7% வாக்கள் அதிமுக கூட்டணியோட எடுத்த போது 8% மேலே அண்ணாமலை எடுத்தாலே பிஜேபியில் பெரிய ரெக்கார்டு, ஹையஸ்ட்டுங்கிற ஒரு பொசிஷனுக்கு அண்ணாமலை வந்துடுவார். அந்த சாதனை அண்ணாமலை படைப்பார். நான் 8 பேர் மினிமத்தை சொல்கிறேன், அதை தாண்டி அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளவு நேரம் நம்மிடையே பல கேள்விகளுக்கு சுவாரஸ்யமாக பதிலளித்தார், ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.